வெல்கம் டு செலவரிகள் தமிழ் டெக். இன்றைக்கி நம்ம வந்து ஃபீட்பேக் சென்ட் பண்ணுறது, யூடியூப்க்கு வந்து ஃபீட்பேக் எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் மானிட்டைஸ் சேனல். நான் மானிட்டைஸ் சேனலில் வச்சுருக்கிறவங்க எப்படி ஃபீட்பேக் சென்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மானிட்டைஸ் சேனல்ஸ்க்கு வந்து சேட் பட்டன் வந்து இருக்கும், நான் மானிட்டைஸ் சேனலுக்கு சேட் பட்டன் இருக்காது, ஃபீட்பேக் மட்டும்தான் சென்ட் பண்ண முடியும். இந்த ஃபீட்பேக் வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது, நம்மளுடைய கொரிஸ் பொறுத்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, ரிப்ளை கொடுப்பாங்க நமக்கு. இப்போ நம்ம யூடியூப் ஸ்டுடியோ மொபைல் ஆப்பில் பண்ண போகிறோம். யூடியூப் ஸ்டுடியோ மொபைல் ஆப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் கார்னரில் இருக்க பாருங்கள் அந்த ப்ரொஃபைல் பிக்சரை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டிங்கன்னா சென்ட் ஃபீட்பேக்குன்னு சொல்லி கேட்கும், நம்ம அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கிறணும். ஃபீட்பேக் கேட்கும், நீங்கள் ஃபீட்பேக் வந்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு இங்கே கூகுள் யூசர்ன்னு இருக்கு இல்லையா, நீங்கள் எந்த சேனல் வச்சுருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து உங்களுக்கு லிஸ்ட்டு காமிக்கும், எத்தனை மெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ அந்த லிஸ்ட்டு, நீங்கள் எந்த சேனல்லேருந்து அனுப்ப போகிறீங்களோ அந்த சேனல் மெயில் ஐடி செலக்ட் பண்ணிட்டு சென்ட் ஃபீட்பேக் கொடுத்துருங்க. அங்கே கீழே சிஸ்டம் லாகுன்றது, நீங்கள் எந்த டிவைஸ்லேருந்து அனுப்புகிறீங்களோ அந்த டிவைஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இங்கே காமிக்கும். அது வந்து ஆப்ஷனல் தான், நம்ம கிளிக் பண்ணுறது. ஏன்னா சிஸ்டம் லாகுன்றது வந்து நம்ம வைட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது க்ளோஸ் ஆகுது, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது வந்து நீங்கள் டிவைஸ் இன்ஃபர்மேஷன் வந்து அனுப்பலாம், மற்றபடி வந்து அது அவசியம் இல்லை. நீங்கள் ப்ரௌசரில் இது வந்து சைன்இன் லாகின் பண்ணையில், டெஸ்க்டாப் லேப்டாப் ஈவன் மொபைலில் கூட நம்ம ப்ரௌசரில் வந்து லாகின் பண்ணுவோம். அப்போ லாகின் பண்ணையில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டுடியோ டாட் யூடியூப் டாட் காம் லாகின் பண்ணிவிட்டு டேஷ்போர்டு கீழே, அதாவது செட்டிங்ஸ் கீழே வந்து சென்ட் ஃபீட்பேக்குன்னு சொல்லி இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சென்ட் ஃபீட்பேக் டு கூகுள்னு சொல்லி உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து கேட்கும். அதோட இதில் வந்து ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து எது வந்து ப்ராப்ளமாக இருக்கோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக நம்ம வந்து ஃபைலில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அதை வந்து அப்லோட் பண்ண முடியும். அந்த ஃபைலை வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு நம்ம மெயில் அனுப்புறதுக்கும் வந்து அங்கே கிளிக் பண்ணி டிக் பண்ணிடணும். அதுக்கடுத்து சென்டும் கொடுத்துடணும். சென்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இது ஷோ ஆகும், அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபீட்பேக் ஃபார்மு. இதில் வந்துட்டு நார்மலாக நம்ம வந்து யூடியூப் கிரியேட்டராக இல்லாமல் கூட நார்மலாக ஒரு யூடியூப் யூஸராக நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது க்ளோஸ் ஆகுது, இல்லை வேறு ப்ராப்ளம் வருது யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ இதில் கூகுள் யூசர்னால் நார்மலாக நீங்கள் உங்களுடைய ஐடி கொடுத்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம்.